தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் போட்டியிடும் நிலையில், தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் உள்ளிட்ட பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு வைக்கப்படுகிறது. கடந்த பல தசாப்த கால தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் பல்வேறு ஆவணங்கள் காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவை பிரகடனங்களாகவும் தேர்தல் அறிக்கைகளாகவும் ஒற்றுமை பிரகடனங்களாகவும் கோரிக்கை பிரகடனங்களாகவும் பொங்குதமிழ் எழுகதமிழ் பொத்துயில் துளக்கம் பொலிகண்டி வரையிலுமான பிரகடனங்களாகவும் அமைந்திருக்கின்றன. இவ்வாறான தமிழ் தேசிய ஆவணங்களின் வரிசையில் இப்பொழுது மற்றொரு ஆவணமாக தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. இந்த தேர்தல் அறிக்கையானது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவினால் உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் பேராசிரியர் கணேசலிங்கம், கலாநிதி சர்வேஸ்வரன், திரு யதீந்திரா நிலாந்தன் ஆகியோர் அங்கம் வகித்தனர். இக்குழு இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக பல்வேறு மட்டங்களிலிருந்தும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டது. தாயகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் உள்ளீடுகளின் அடிப்படையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது. பின்னர் அதன் வரைவுகள் கட்சிகளிடையே பகிரப்பட்டு கட்சிகளிடமிருந்து ஆலோசனைகளும் திருத்தங்களும் பெறப்பட்டன. இந்த ஆவணத்தை தயாரிப்பதில் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு விகிதமளவுக்கு பங்களிப்பை செய்திருக்கின்றன. அப்படி பார்த்தால் இந்த ஆவணமானது தமிழ் மக்களமைப்பு, கட்சிகள் ஆகியவற்றின் கூட்டு உழைப்பு, தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பெரும்பாலானவர்களின் கூட்டு உழைப்பு, இது ஒரு கூட்டு ஆவணம் என்று கூட சொல்லலாம். இந்த ஆவணம் தமிழ் தேசிய பரப்பில் வெளியிடப்படும் ஆகப்பிந்திய ஆவணங்களில் ஒன்று. இது தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் எல்லா சிதைவுகளிலிருந்தும் எல்லா வீழ்ச்சிகளிலிருந்தும் எழுவார்கள் என்பதனை பிரகடனப்படுத்தும் ஓர் ஆவணம். தமிழ் மக்கள் மீண்டும் ஒரே குரலில் ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் ஒன்று திரளப் போகிறார்கள் என்பதனை முன்னறிவிக்கும் ஆவணம் இது. தமிழ் பொது வேட்பாளர் நவீன தமிழ் வரலாற்றில் ஒரு தமிழ் வேட்பாளர் பெற்ற ஆகக்கூடிய வாக்குகளை பெறுவதன் மூலம் தமிழ் மக்கள் மீண்டும் தாங்கள் விழமாட்டோம் எழுவோம் என்பதனை உலகுக்கு அறிவிப்பார். அந்த வகையில் இந்த ஆவணம் தமிழ் மக்களின் எழுச்சியின் நம்பிக்கை ஆவணமாக அமையும் என்று நாம் நம்புகின்றோம். இப்பொழுது இந்த ஆவணத்தை நான் வாசிக்கப் போகின்றேன். தமிழ் மக்கள் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் தங்கள் குரலை மீண்டும் மீண்டும் ஒலிப்பார்கள் என்பதனை இந்த ஆவணம் வெளிப்படுத்தும். தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் இலங்கை தீவுக்கு ஜனநாயகம் இல்லை. தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த பிராந்தியத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி தேர்தல் 2024 தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை. தமிழ் தேசிய இனமானது கடந்த 7 தசாப்தங்களுக்கு மேலாக விடுதலைக்காக பல்வேறு வழிகளில் போராடி வருகின்றது. இப்போராட்டத்தின் ஒரு வழிமுறையாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஆகிய நாம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தியுள்ளோம். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப. அரியநேத்திரன் அவர்கள் சங்கு சின்னத்தின் கீழ் தமிழ் பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார். தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது தமிழ்த் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற மக்கள் அமைப்பும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பாகும். தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ்த் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய 7 கட்சிகளும் தமிழர் தாயகத்தைச் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள், கருத்துருவாக்கிகள், புத்திஜீவிகள், சிவில் சமூகங்கள், அரச சார்பற்ற அமைப்புக்கள், தொழிற்சங்கங்கள், கிராம மட்ட அமைப்புக்கள், தொழில்சார் அமைப்புக்கள், கூட்டுறவு அமைப்புக்கள், மாணவ அமைப்புக்கள் ஆகியன இணைந்து உருவாக்கிய மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பே தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஆகும். இலங்கை தமிழரசுக் கட்சியில் உள்ள மிகச்சிறிய பகுதியினர்
தவிர ஏனைய அனைவரும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறார்கள். தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு எனப்படும் இந்த கூட்டணி கடந்த 15 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட கூட்டணிகளில் ஒப்பீட்டளவில் பெரிய அணியாகும். இது தமிழ் ஒற்றுமையின் புதிய நம்பிக்கையாகவும் எதிர்கால தமிழ் அரசியலுக்கான பலமான அடித்தளமாகவும் எழுச்சி பெறும். ஈழத்தமிழர்களாகிய நாம் இலங்கைத்தீவில் தனித்துவம் மிக்க ஒரு தேசிய இனமாகவும் தேசமாகவும் வாழ்ந்து வருகிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்றை கொண்ட மரபுவழி தாயகத்தை கொண்ட தனித்துவம் மிக்க பண்பாட்டை கொண்ட ஒரு தேசம் ஆவோம். இலங்கைத்தீவு பல்லின பலமத பலமொழி பல் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு தீவாகும். இலங்கைத்தீவின் பல்லினத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் விளைவே இனப்பிரச்சினை தோற்றம் பெற்றதற்கும் கூர்மை அடைவதற்கும் இறுதியில் விஸ்வரூபம் எடுப்பதற்குமான மூல காரணமாகும். தமிழ் மக்களுடைய தேசிய இருப்பை அழிக்கும் செயற்பாடுகளே இன அழிப்பாகும். தமிழர் தேசத்தின் இருப்பையும் தனித்துவத்தையும் அழித்து பெரும்பான்மை இனத்துடன் அதனை கரைக்கும் உள்நோக்கத்தோடு சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பானது திட்டமிட்டு முன்னெடுத்த இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் முதலில் அகிம்சை வழியிலும் பின்னர் ஆயுத வழியிலும் போராடினார்கள். அப்போராட்டங்களை நிர்மூலமாக்கும் குறிக்கோளோடு ஏவிவிடப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் மிக கொடிய விளைவே இறுதிப்போரில் நிகழ்ந்த உச்சமான இன அழிப்பாகும். இந்த பின்னணியில் உலகின் மிகப்பெரிய தமிழ் சட்டமன்றமாகிய தமிழக சட்டமன்றம் இலங்கைத்தீவில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இன அழிப்பு என்று ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றியது. வடமாகாண சபை அதை இன அழிப்பு என்று ஏகமனதான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது. கனடாவில் பிரம்டன் நகரசபை அதை இன அழிப்பென்று ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது. கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவுகூழல் நாளாக ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றியது. பிரான்சில் உள்ள 4 மாநகர சபைகள் அது இன அழிப்பு என்று தீர்மானமாக ஏகமனதாக நிறைவேற்றின. ஐக்கிய அமெரிக்க பிரதிநிதிகள் சட்டசபையில் காங்கிரஸ் இந்த ஆண்டு மே 15 அறிமுகப்படுத்தப்பட்ட 12-30 தீர்மானமானது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடாத்தப்பட்டது இன அழிப்பு என்பதனை ஏற்றுக்கொள்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை காணும் பொருட்டு சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு அவசியம் என்பதனை அத்தீர்மானம் வலியுறுத்துகின்றது. எனினும் இன்று வரை இன அழிப்புக்கு பரிகார நீதியும் கிடைக்கவில்லை. இன அழிப்பு செயற்பாடுகள் நிறுத்தப்படவும் இல்லை. மாறாக முதலாவது திருகோணமலையில் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் இருந்த இடங்கள் தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவ்விடங்கள் வேகமாக சிங்கள மயப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் குச்சவெளி பிரதேச செயலர் பிரிவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு 26 அதிகமான விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள சில பாரம்பரிய தமிழ் கிராமங்களை சிங்கள மாவட்டங்களுடன் இணைத்து வடக்கையும் கிழக்கையும் துண்டாடும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் பல நீதிமன்ற தீர்ப்புகளை மீறுபவை. இன அழிப்பு நடவடிக்கைகளால் அதிகம் விழுங்கப்பட்ட மாவட்டம் இது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருபுறம் சிங்கள பௌத்த மயமாக்கல் நடந்து வருகின்றது, இன்னொரு புறம் நிலப்பரிப்பு தொடர்கின்றது. உதாரணமாக 3000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கான கால்நடை சார்ந்த பொருளாதாரத்தை அழிக்கும் நோக்கத்தோடு மயிலத்தமடு மாதவனை போன்ற இடங்களில் மேய்ச்சல் தரைகளை அரச அனுசரணையோடும் பாதுகாப்போடும் சிங்கள விவசாயிகள் ஆக்கிரமித்து வருகிறார்கள். இங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன. வாகரை கதிரவெளியில் கனிமவள அகழ்வு மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றது. வாகரையில் இறால் பண்ணைகள் மக்களுடைய எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்விரண்டு விடயங்களும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எதிரானவை. 4 அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலர் பிரிவை முழுமையான ஒரு பிரதேச செயலர் பிரிவாக தரமுயர்த்துமாறு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். இன்று வரை ஆட்சிக்கு வந்த எந்த ஓர் அரசாங்கமும் அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை. இன அழிப்பு நடவடிக்கைகளால் அதிகம் விழுங்கப்பட்ட மற்றொரு மாவட்டம் இது. 5 வடக்கில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் குறுந்தூர்மலை வெடுக்கனாரிமலை நீராவியடி ஆகிய இடங்களில் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் அமைந்திருக்கும் சிறு மலைகளில் அரச திணைக்களங்களும் பிக்குகளும் அரச படையினரும் பௌத்த கட்டுமானங்களை உருவாக்கி வருகிறார்கள். அங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன. இக்கட்டளைகளை வழங்கிய ஒரு நீதிபதி நாட்டை விட்டு தப்பியோடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அதற்காக வெட்கப்பட வேண்டிய அரசாங்கம் அவரை தனிப்பட்ட முறையில் சிறுமைப்படுத்தியது.
முல்லைத்தீவில் உள்ள கொக்குத்தொடுவாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வானது பன்னாட்டு நிபுணர்களின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறவில்லை. யுத்தம் முடிவடைந்த பின்னர் முல்லைத்தீவில் மட்டும் 67 பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் பொதுமக்கள் மற்றும் இராணுவம் இடையிலான விகிதம் 2:1 ஆக இன்னமும் காணப்படுகின்றது. சுமார் 100 மேற்பட்ட படையினர் முகாம்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளன. 6. வவுனியா மாவட்டத்தில் கொக்கச்சான் குளம் என்ற தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய குடியிருப்பு இராணுவ பாதுகாப்புடன் அரச அனுசரணையுடனும் ஆக்கிரமிக்கப்பட்டு கலாபோ பஸ்வேவ என்ற பெயருடைய சிங்கள கிராமமாக மாற்றப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள் அந்த கிராமத்துக்கு தேவையான சகல உட்கட்டுமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று அம்பாந்தோட்டையிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்களை அரசின் அனுசரணையோடு குடியமர்த்தி நாமல்கம என்ற கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது. 7. மன்னார் மாவட்டத்தில் கனிம வளம் பறிக்கப்படுகின்றது. அங்குள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையானது அக்கிராமத்தின் பூர்வகுடிகளான தமிழ் மக்களை அங்கு முழுமையாக மீள குடியமர விடாமல் தடுத்து வருகின்றது. மன்னார் புதைகுழி தொடர்பான உண்மைகள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. 8. கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழ் மரபுரிமை சொத்துக்களை தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்து வருகின்றது. 9. யாழ்ப்பாண மாவட்டத்தில் படைத்தரப்பு முகாம்களை அமைத்திருக்கும் பெரும்பாலான காணிகள் தனியாருக்குரியவை. இவற்றுள் மிகச்சிறிய நிலப்பரப்பு தான் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள இந்த மாவட்டத்திலும் தமிழர் மரபுரிமை சொத்துக்கள் பல ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மயமாக்கப்பட்டுள்ளன. நாவட்குழியில் அரசின் அனுசரணையோடு ஒரு சிங்கள கிராம குடியேற்ற கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக ஒரு புதிய விகாரை படையினரால் கட்டப்பட்டு விட்டது. 10. தமிழர் தாயகம் எங்கும் தனியார் காணிகள் படையினரால் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அபகரிக்கப்பட்ட தனியார் காணிகள் பல இதுவரை விடுவிக்கப்படவில்லை. ஆனால் பெரும்பகுதி விடுவிக்கப்பட்டு விட்டதாக அரச புள்ளி விவரங்கள் பொய் கூறுகின்றன. தமிழர் தாயகமெங்கும் வனவள திணைக்களமும் வனஜீவராசிகள் திணைக்களமும் காடுகளின் பாதுகாப்பு, வன உயிர்களின் பாதுகாப்பு என்ற பெயரில் தனியார் காணிகள் பயிற்சகை நிலங்கள், வணக்கத்தலங்கள் உள்ளடங்கிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் அளவு நிலத்தை அபகரித்து வைத்திருக்கின்றன. மேற்குறிப்பிட்டவை சில உதாரணங்கள் மட்டுமே. கடந்த 15 ஆண்டுகளாக நிலப்பறிப்பும் சிங்கள பௌத்த மயமாக்கலும் அரசு கொள்கையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 11. புனர்வாழ்வின் பின் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இயக்கத்தவர்கள் 15 ஆண்டுகளின் பின்னரும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களின் மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். 12. தமிழ் மக்களின் அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. 13. அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது முழுமையாக நிறுத்தப்படவும் இல்லை. 15. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீதான அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றன. 15. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. வலிந்து காணாமல் போகச் செய்யப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாகிய கடந்த ஆகஸ்ட் 30 திகதியன்று திருமலையில் நடந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட உறவினர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் மீது அரச பயங்கரவாதமானது போலீஸ் நடவடிக்கை என்ற வடிவத்தில் ஏவிவிடப்பட்டது. நீதிமன்ற கட்டளையின் கீழான இச்சட்ட நடவடிக்கை மூலம் அப்பேரணி குலைக்கப்பட்டது. இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகள் தமிழர் தாயகமெங்கும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் தாயகத்தின் நிலத்தொடர்ச்சியை துண்டாடுவது, இன விகிதாசாரத்தை குறைப்பது, நிலத்தை பறிப்பது, தமிழ் மரபுரிமை சின்னங்களை அழிப்பது, அங்கே சிங்கள பௌத்த மரபுரிமை சின்னங்களை ஸ்தாபிப்பது போன்ற அனைத்து செயற்பாடுகளும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் வெவ்வேறு வடிவங்களே. இந்த நடவடிக்கைகள் ஒன்றில் இருந்து ஒன்று பிரிக்கப்பட முடியாத தன்மையை கொண்டவை. ஸ்ரீலங்கா அரசு என்ற மையத்திலிருந்து உள்நோக்கத்தோடு திட்டமிடப்படுகின்றவை. தொல்லியல் திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம் போன்றன அரச திணைக்களங்கள் ஆக்கிரமிப்பை பகலில் சட்டரீதியாக செய்கின்றன. பிக்குக்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் முன்னணியில் நிற்கிறார்கள். அவர்கள் சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ காவல்துறையையோ மதிப்பதில்லை. படையினர் இரவுகளில் பௌத்த கட்டுமானங்களை இரகசியமாக நிர்மாணிக்கின்றார்கள். நிலப்பறிப்பு, சிங்கள பௌத்த மயமாக்கல், அரசின் அனுசரணையுடனான குடியேற்ற நடவடிக்கைகள்
போன்ற நடவடிக்கைகளில் படைத்தரப்பு ஒரு சமாந்தரமான அரசை போல செயற்படுகின்றது. அதில் வடக்கு கிழக்கில் மட்டும் 65,000 ஏக்கர்களுக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இன அழிப்பு செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் அதேவேளை நாட்டில் பொருளாதார பிரச்சினைதான் உண்டு என்ற பொய்யான தோற்றத்தை கட்டியெழுப்பி பன்னாட்டு சமூகத்தை நம்ப வைக்க அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண மறுத்து இன அழிப்பு யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்த காரணத்தாலேயே நாடு கடனாளியாகியது. எனவே இப்பொழுது நாட்டை பிடித்துழுப்பும் பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணம் யுத்தத்திற்காக வாங்கிய கடன் சுமைதான். இப்பொழுது தென்னிலங்கையில் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள அனைவரும் பொருளாதார நெருக்கடி எனப்படுவது இனப்பிரச்சினையின் விளைவுதான் என்பதனை மறைக்கின்றனர். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது என்ற ஆழமான உண்மையை எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய பரப்புரையின் குவி மையமாக இருப்பது நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான். இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக தமிழ் மக்களால் ஏற்கத்தக்க பொருத்தமான முன்மொழிவு எதனையும் அவர்களில் யாரும் இதுவரை முன்வைக்கவில்லை. யுத்த தளபாடங்களுக்காக முன்பிருந்த அரசாங்கங்கள் 2,500 கோடி அமெரிக்க டாலர்களை செலவழித்துள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு நிபுணரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த பணத்தை செலவழித்து முன்னெடுக்கப்பட்ட யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட உயிரழிவு பொருள் அழிவை குறித்து இதுவரையிலும் உத்தியோகபூர்வ மதிப்பீடு எதுவும் இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கவில்லை. அந்த அழிவுகளிலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுப்பதற்கான எந்த ஒரு சிறப்பு செயல் திட்டமும் இதுவரையிலும் உருவாக்கப்படவும் இல்லை. யுத்தத்துக்காக படையினரின் ஆட்தொகை பல இலட்சமாக அதிகரிக்கப்பட்டது. இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் 40% படையினருக்கே செலவழிக்கப்படுகின்றது. இலங்கை தீவின் அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் மொத்த சம்பளத்தில் ஏறக்குறைய சரிபாதி படையினருக்கான சம்பளமாக வழங்கப்படுகின்றது. கடந்த 15 ஆண்டுகளிலும் படைத்தரப்பின் ஆட்தொகை குறிப்பாக வடக்கு கிழக்கில் குறைக்கப்படவில்லை. அதாவது இராணுவ அமையநீக்கம் நிகழவில்லை. மாறாக தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்த மயப்படுத்தும் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காகவே படைத்தரப்பு பெருஞ்செலவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான இராணுவ பொருளாதார சூழலுக்குள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதலீடு செய்ய தலைப்பட மாட்டார்கள். அண்மை காலங்களில் அதிகரித்த அளவில் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வருகிறார்கள். தற்போது புலம்பெயர்வர்கள் படித்தவர்கள், சமூகத்தில் பொறுப்பான பதவிகளை வகித்தவர்கள், இப்படிப்பட்ட தலைமை தாங்கும் தகமையுள்ள படித்தவர்கள் சமூகத்தில் இருந்து வெளியேறுவது எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் அரசியலில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவ்வாறான இராணுவ பொருளாதார சூழலுக்குள் தமிழ் மக்கள் மத்தியில் கூட்டுணர்வையும் நம்பிக்கையையும் தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம். அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வின் அவசியத்தையும் அவசரத்தையும் தென்னிலங்கைக்கும் உலக சமூகத்துக்கும் நிராகரிக்கப்பட முடியாத விதத்தில் உணர்த்த வேண்டியதும் அவசியம். தமிழ் மக்களுக்கு பொருளாதார பிரச்சினைகள் தான் உண்டு என்று தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் கூறி வரும் ஒரு பின்னணியில் இனப்பிரச்சினையை பேசு பொருளாக்கி அதன் மீது தென்னிலங்கையின் கவனத்தையும் உலகத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் நோக்கத்தோடு தமிழ் தேசிய கட்டமைப்பினராகிய நாம் ஒரு பொதுத்தமிழ் வேட்பாளராக திரு ப அரியநேத்திரன் அவர்களை முன்னிறுத்துகின்றோம். கடந்த 46 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களித்து வந்திருக்கிறார்கள். 2009 பின் 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவர்களில் வென்றவர்களும் சரி தோற்றவர்களும் சரி இன்று வரையிலும் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தீர்வை தரவும் இல்லை, இன அழிப்பு செயற்பாடுகளை நிறுத்தவும் இல்லை. கடந்த 46 ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தல்களில் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு பதில் வினையாற்றும் அணுகுமுறையில் இருந்து வேறுபட்டு இந்த முறை தமிழ் மக்கள் செயல் முனைப்போடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது என்று எடுக்கப்பட்ட முடிவின் விளைவே தமிழ் பொது வேட்பாளர் ஆகும். தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களை ஓரணியாக திரட்டுவார். அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி தமிழ் மக்களின் கூட்டு விருப்பத்தை உலக சமூகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிப்படுத்துவார். இனப்படுகொலைக்கு எதிரான பரிகார நீதியை கோருவார். இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது
இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு பின்வரும் அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று உறுதியாக வலியுறுத்துகின்றது. முதலாவது, இனப்பிரச்சினையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கை தீவின் புதிய யாப்பானது தமிழ் மக்களை இறைமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால்தான் இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை உறுதிப்படுத்தலாம். எனவே புதிய யாப்பு இலங்கை தீவின் பன்மை தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும். அதாவது, புதிய யாப்பானது இலங்கை தீவு ஒரு பன்மை தேசிய அரசாக புளூரி நேஷனல் ஸ்டேட் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவது, ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஓர் அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. நான்காவது, இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதனை தாமே நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உரித்துடையவர்கள். ஐந்தாவது, தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அலகானது ஒன்றிணைந்த தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும். குறித்த சுயநிர்ணய அலகிற்குள் முஸ்லீம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடாத்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தயாராக உள்ளது. ஆறு, மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். மேலும் உடனடி பிரச்சினைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும். இத்தீர்வுகளுக்கான போராட்டத்தில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பானது மலையக தமிழர்களோடு தோளோடு தோள் நிற்கும். ஏழு, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடாத்திய இன அழிப்பு போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். இதுவரையிலுமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐநா பொதுச்செயலர் பொறுப்புக்கூறலை ஐநா பொதுச்சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும். எட்டு, அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலப்பரிப்பை தடுக்கவும் நமது வளங்கள் இன அழிப்பின் ஒரு பகுதியாக சுரண்டப்படுவதை தடுக்கவும் தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை குலையாத வகையில் வினைத்திறனுடன் பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். இதற்கு ஏற்ற வகையில் தமிழர் தாயகத்தின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதலீடுகளையும் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீடுகளையும் உள்வாங்கும் அதிகாரம் தமிழர் தேசத்துக்கு இருக்க வேண்டும். ஒன்பது, ஒரு நிரந்தர தீர்வை கண்டறிவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடும் தமிழர் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு உண்டு, ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் உருவாக்கப்பட வேண்டும். மேற்கண்ட தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நிலைப்பாட்டை ஏற்று தமிழ் மக்கள் இதுவே தமது பொது நிலைப்பாடு என்று உலகுக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிக்காட்ட பொதுக்கட்டமைப்பின் பொது வேட்பாளர் ஆகிய திரு ப. அரியநேத்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்காக முன்னிறுத்தப்படவில்லை. அவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஒருமித்த குரலில் ஒலிக்கச் செய்வதற்காகவுமே முன்னிறுத்தப்படுகின்றார். ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் உலகத்தின் முன்னும் தென்னிலங்கையின் முன்னும் பலமாக நிமிர்ந்து நிற்பார்கள். அதாவது, அரியநேத்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் தான். தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள் தான். எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமையாகும்.
சங்க சின்னத்துக்கு ஆகக்கூடிய தமிழ் வாக்குகளை வழங்குவதன் மூலம் அன்பான தமிழ் மக்களே, எங்களை நாங்களே வெற்றி பெற வைப்போம். நன்றி.